ஹாய் வணக்கம் நேர்களை இது உங்கள் மைந்தாட் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு வீரமங்கையுடைய டாபிக் அப்படிப்பட்ட வீரமங்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி அம்மா இந்த குயிலி அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியர் அம்மா பின்னாடி மெய்க்காவலராகவும் அண்ட் தளபதியாகவும் இருந்தவங்க இவங்க அப்பா பெரிய மூத்தன் அம்மா ராக்க அம்மா ஆவாங்க அம்மா பற்றி சொல்லணும்னா அவங்களும் ஒரு வீர தமிழச்சு அண்ட் வீர மரணம் அடைஞ்சவங்க தான் ரா ராக்கம் அம்மா ராக்க அம்மா இறந்த பிறகு அப்பாவும் குயிலியும் சிவகங்கை மாவட்டத்திற்கு போனாங்க குயிலியோட அப்பா வந்து குயிலியை வந்து ஒரு வீரமங்கை பெண்ணாக வளர்க்கணும்னு ஆசை தென் குயிலி அவங்க அப்பா வந்து குயிலிக்கிட்ட நிறைய வீரமங்கை பெண்கள் பற்றியும் அண்டு வேல்நச்சேரம் அம்மா பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க இதனால் வந்து குயிலிக்கு வந்து வேலுநச்சியர் அம்மா வந்து சந்திக்கணும்னு ஆர்வம் ஏற்பட்டது தென் குயிலி அம்மா வேல் சந்திக்க அரண்மனைக்கு சென்றாங்க அங்கேருந்த காவலர் பார்த்திங்கன்னா குயிலி அம்மாவும் அவங்க அப்பாவையும் அனுமதிக்கலை இந்த விஷயம் தெரிஞ்ச அம்மா அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சி இங்கே இருக்க அரண்மனை எப்போனாலும் வந்து நீங்கள் விசிட் பண்ணலான்னு சொல்லி அனுமதி அழிச்சாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுக்கும் வேலுநாச்சியார் அம்மாவுக்கும் வார் நடக்கும்போது வேலுநாச்சியாரோட அம்மா ஹஸ்பண்ட் வந்து குண்டு குண்டுசீட்டில் இறந்துட்டாங்க தென் வேலுநாச்சியார் அம்மா பார்த்தீங்கன்னா அரண்மனை விட்டு வெளியேறி ஒரு இடத்துல பதுங்கி பிரிட்டிஷ்காரன் மீது பாய படைகளுடன் பயிற்சி எடுத்துன்னு இருந்தாங்க அப்போது வேலுநாச்சியாரோட சிலம்பு ஆசிரியர் வெற்றிவேல் என்பவர் வந்து குயிலியை கூப்பிட்டு ஒரு ஓலைச்சுவடியும் பணமும் கொடுத்தார் இந்த ஓலைச்சுவடியை ஒரு பர்சன்ட்டை கொடுத்துட்டு இந்த பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி குயிலி அம்மா வந்து அந்த பணத்தையும் ஓலச்சுவடியும் எடுத்துக்கிட்டாங்க தென் அவங்க வந்து அந்த ஓலச்சுவடியை கொடுக்க போயின்னு இருக்கும்போது அவங்களுக்கு மனதில் வந்து ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது ஏதோ இது தப்பாக இருக்குன்னு தோணுச்சு தென் என்ன பண்ணாங்கன்னா கொயிலியம்மா அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படித்து பார்த்ததுல அதில் வீல்நாச்சர் அம்மா ரகசியமும் இடமும் பற்றி அதில் இருந்தது அது தெரிஞ்ச குயிலி கொயிலியம்மா அங்கே இருந்து அருவாலை எடுத்துக்கொண்டு வெற்றி வேலையோட தய வந்து வெட்டிட்டாங்க அதை அறிந்த வேலுநாச்சியர் அம்மா வந்து குயிலியோட வீரத்தை பற்றியும் நாற்று பற்றியும் தெரிஞ்சு அவங்களுக்கு மேய்காவலர் பதவியை வந்து கொடுத்தாங்க அதுக்கு பிரிட்டிஷ்காரன் வந்து வேலுநாச்சர் மேலே ரொம்ப கோவம் கண்டான் அது வேலுநாச்சாரம் எப்படி வந்தால் கைப்பற்றணும்னு சொல்லி வெள்ளச்சி நாச்சாரம் வந்து கைப்பற்றி காட்டு வழியாக கொண்டு போகும்போது வேலுநாச்சாரம் வந் வந்தாங்க அப்போது சிற்பாயை ஒருத்தன் வேலுநாச்சர் மீது துப்பாக்கியை வந்து நீட்டினா அதை பார்த்த குயிலியாமல் அந்த சிற்பாயோட கையை வெட்டினாங்க சிற்பாய் கையை வெட்டணுன்னு வேலுநாச்சரம்மா அந்த சிற்பாயோட தலையே வெட்டினாங்க வெட்டிட்டோடனே அதில் வந்து குயிலி அம்மாவோட வீரத்தை பார்த்த வேலு நாச்சேரம் அம்மா மே மறந்து அவங்களுக்கு பெண்களுக்கான தளபதி என்ற பட்டமும் அண்ட் பதவியும் தந்தாங்க தென் இதுக்கு மேற்பட்டு வந்து பொறுக்க முடியாமல் வேலுநாட்சிரம்மா போருக்கு தயாரானாங்க அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருந்து பட வீரர்கள் திரட்டினார்கள் திப்பு சுல்தானிடமும் வந்து எல்ப்பு கேட்டாங்க பட வீரர்கள் இருந்தும் பிரிட்டிஷ்காரங்கள் மீட இருக்கும் டிஃப்ரெண்ட் வெப்பன் இல்லாமல் போயிடுச்சு குயிலியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினாங்க எப்படியாச்சுன்னா அந்த வெப்பன்ஸை வந்து அழிச்சி ஆகணும் போர்ல வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி குயிலி அம்மா வந்து ஒற்றரை மாதிரி அந்த அரண்மனைக்கு செல்ல இருந்தாங்க அப்போது இருந்த காவலர்கள் வந்து யாருக்கும் அனுமதி தர இல்லை தென் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மறுநாள் பாத்தீங்கன்னா விஜய் தசமியும் வந்து ஆயுத பூஜையும் இருந்தப்போ அங்க குழு நடத்தினாங்க குழு நடத்தும் போது பெண்களுக்கு மட்டும் அனுமதி தந்தாங்க அப்போது குயிலியும் அவங்களோட படைவீரர்களும் வந்து ஆயுதத்தை வந்து பூக்களில் வந்து மறைத்து வச்சு அந்த அரண்மனைக்கு சென்றாங்க அப்புறமா வந்து அங்கே சிற்பாய்கள் வந்து பலரும் வந்து தமிழர்கள்ன்றதுனால ஆயுத பூஜையில் வந்து எல்லாரும் அவங்களோட வெடிக்கல் அப்புறமா வந்து துப்பாக்கிகள் அவங்களோட எல்லா ஆயுதங்களும் வந்து அந்த பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டாங்க அதை பார்த்த குயிலி அம்மா வந்து தன் மீது வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றி கொண்டு தீ மூட்டி கொண்டு அந்த வெப்பனில் வந்து விழுந்து வெப்பனையும் அழிச்சிட்டு தண்ணியும் அழித்து கொண்டு உயிர் தியாகம் பண்ணாங்க போருக்காக இந்த விஷயம் பற்றி அறிஞ்ச விருந்தாச்சியார் அம்மா வந்து ரொம்ப மனதளவில் துன்புறுத்தாங்க வீரமாக இழந்துட்டோன்னு நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க தென் அவங்க வந்து போரில் வந்து கலந்து அந்த போரில் வந்து வெற்றி பெற்று நாட்டையும் வந்து மீட்டு கோயிலுடைய ஆசையும் நிறைவேற்றுறாங்க இந்த வெற்றிக்கு முழு காரணம் கோயிலி தான் தேங்க்யூ